ஹலோ கைஸ், வெல்கம் டு லேடிபர்ட் குக்கிங் டைம்ஸ். நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அப்படின்தான். வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் குருமா கொடுப்பாங்க, சப்பாத்தி பூரி அதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லா இருக்குங்க. நாம் இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம். ஒரு 5 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் யூஸ் பண்ணி செஞ்சாவே குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டான காம்பினேஷன் வந்து வெஜிடபிள் குருமா தான். இப்போ குக்கரில் தான் நான் வந்து காய் வேக வைக்க போகிறேன், அதனால் குக்கர்லேயே தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய், அது கூட பட்டை, இலை, அன்னாச்சி மொக்கு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்மெல் இருந்துச்சு, பட்டை ஸ்மெல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுதான் சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. நான் வந்து இப்போ எந்த உப்புமே சேர்க்கலை, ஏன்னா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வந்து வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும், அப்போ தான் குருமாவோட கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தக்காளி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா நமக்கு ஒயிட் கலர் குருமா வேணும் அப்படின்னா தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட நான் 5 காய் சேர்த்துருக்கேன், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி வந்து நான் முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன், ஃபுல் நைட் ஊறியிருக்குங்க. இது வந்து வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பட்டாணி. இப்போ வந்து இது கூட நீங்கள் டர்னிப் கூட சேர்த்துக்கலாம், 100 அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வணக்கிக்கலாம், ஏன்னா நமக்கு இந்த எண்ணெயில் வணக்கும் போது காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குழஞ்சி போயிடாது. அதனால தான் வந்து எப்பயுமே காயை வந்து எண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அப்போ தான் குழையாமல் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். எல்லாம் போட்டுட்டு உப்பு சேர்த்து இப்போ நல்லா ஒரு வணக்கு வணக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் விசில் விட்டுறலாம். குக்கரில் வந்து நான் என்னோடய குக்கரில் 2 விசில் தாங்க விட்டுருக்கேன், ஏன்னா நமக்கு காய் வந்து ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, அதனால் பக்குவமாக கரெக்டாக இருந்தால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். இப்போ விசில் வர்ற கேப்பில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அது கூட 2 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம், நான் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, நம்ம ஃபஸ்ட்டே சோம்பு தாளிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போதும். குக்கர் வந்து நல்லா விசில் வந்துருச்சுங்க, நான் 2 விசில் விட்டுருக்கேன். அப்புறம் 2 பூண்டு, ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கறனால பூண்டு போட்டுக்கலாம். 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். அப்புறம் நான் வந்து ஒரு 15 வந்து கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் பாருங்கள், நமக்கு கரெக்டாக பக்குவமாக வெந்துச்சு, ரொம்ப கொலக்கொலனும் வேகலை. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை உள்ளே இறக்கிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம், ரொம்ப தண்ணியாக இருந்துட வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் காய் நல்லா வெந்து தேங்காயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் வந்து நல்லா ஒரு கொதி விட்டோடனே ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு மாதிரி அலண்டு போன மாதிரி ஆயிரும், அந்த டேஸ்ட்டும் மாறிடும். தேங்காய் ஒரு 5 கொதிச்சா போதுங்க. பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும், சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, நல்லா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த பக்குவத்துக்கு இறக்கியிருக்கேன். பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் குருமா. இதை வந்து சப்பாத்தி பூரி இது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து வெஜிடபிள் குருமா செஞ்ச அன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப காரமும் இல்லாதனால குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.